வச்சான். அந்த கிராமத்துல ஒரு படிப்பறிவு இல்லாத பொண்ணு இருந்தாலும் அந்த கிராமம் ரொம்ப பசுமையா அழகா இருக்குமா. அந்த கிராமத்துல எங்க பார்த்தாலும் வயல்வெளிகள் பசுமையா இருக்குமா. அந்த கிராமத்துல நிறைய மரங்கள் இருந்துச்சான். அந்த படிப்பறிவு இல்லாத பொண்ணு வீட்டு பக்கத்துல நிறைய மரங்கள், அப்புறம் அங்க நிறைய பறவைகள்லாம் வருமா. அந்த பொண்ணு வந்து அந்த சிட்டுக்குருவிகள் பறவைகளுக்கெல்லாம் தினமும் உணவு வச்சு அதை பராமரிச்சு வந்தாலாம். அப்போ அந்த கிராமத்துல திடீர்னு நகரமயமாதல்ங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வராங்களாம். அந்த திட்டத்தினால அந்த கிராமத்துல நிறைய செல்போன் டவர், அப்புறம் தொழிற்சாலைகள்லாம் அமைக்கிறாங்களாம். இந்த தொழிற்சாலைகள்ல இருந்து வர கழிவு நீரால அந்த கிராமத்துல உள்ள வயல்கள் எல்லாம் பட்டு போதாம். இந்த செல்போன் டவர்ல உள்ள கதிர்வீச்சினால இந்த கிராமத்துல உள்ள சிட்டுக்குருவிகள் எல்லாம் அழிஞ்சிட்டு வருதாம். இந்த பொண்ணுக்கு இது எதனாலே தெரியல. அந்த பொண்ணுக்கு படிப்பறிவு இல்லைனாலோ அந்த பொண்ணுக்கு வாசிச்சு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிற திறன் இருந்துச்சான். அதனால அந்த பொண்ணு இதெல்லாம் எதுக்கு அழியுதுன்னு தெரியாம இத பத்தி நம்ம நிறைய புத்தகங்கள் படிச்சா நமக்கு இத பத்தி தெரியுமேனு அந்த பொண்ணு நிறைய புத்தகங்களை எடுத்து படிக்கிறானாம். அப்பதான் அந்த பொண்ணுக்கு தெரியுதா இது ரசாயன தொழிற்சாலையினாலேயும் செல்போன் டவர்னாலையும் தான் இப்படி நடக்குது, அதனால இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு அந்த ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி நம்மளுக்கு எதுவுமே தேவைதான், ஆனா அளவுக்கு அதிகமா பயன்படுத்தினா அமிர்தமும் நஞ்சு. அதனால நம்மளுக்கு நகரமயமாதல் திட்டத்தினால நம்மளோட வாழ்க்கை மேன்மையுறும், ஆனா நம்ம எதையுமே அளவா பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் அந்த கிராம மக்கள் இது எல்லாத்தையும் தவிர்த்து பழைய நிலைக்கு அந்த கிராமம் மறுபடியும் திரும்ப ஆரம்பிச்சுச்சான். அதுக்கப்புறம் அந்த ஊர பசுமையா அழகா இருந்துச்சான். நகரமயமாதல் திட்டம் வந்ததுக்கு அப்புறமும் அந்த ஊர்ல உள்ள இயற்கை வளங்கள்லாம் அழியாம அந்த ஊர் பசுமையா அழகா இருந்துச்சான். எனவே நம்மளும் நகரமயமாதல் திட்டத்தை பயன்படுத்தணும், ஆனா இயற்கை வளங்களுக்கு எந்த பாதிப்பும் வராம பயன்படுத்தணும்னு கூறி நன்றி தெரிவிக்கிறேன். என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நான் என்ன கதை சொல்ல போறேன்னா, ஒரு பசுவின் கதை. இந்த பசு எப்படி தன்னுடைய சத்தியத்தை காப்பாத்தி நேர்மையை நிலைநிறுத்துதுன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட், ஒரு நாள் ராத்திரி ரொம்ப இருட்டான வேலையில அந்த பசுவுக்கு வயிறு வலி ஏற்பட்டது. அது வந்துட்டு கர்ப்பமா இருந்தது அந்த பசு. அந்த வேலையில அந்த பசு அழுதுது. அந்த சவுண்டை கேட்டு இடையன், அந்த மாட்டை வளர்க்கக்கூடிய இடையன் வந்துட்டு வந்தாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, பசு அழுதுதை பார்த்து அவங்களும் அழுது கடவுள் கிட்ட கண்ணீர் விட்டு வேண்டுறாங்க. அவங்க எல்லாரும் வேண்டிய பின்பு கண் அந்த மாடு வந்து கன்றே ஈண்டது. அதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்துட்டு எல்லா மாடுகள் கூடயும் சேர்ந்து அந்த மாடு புல் மேய போச்சான். அந்த புல் மேய போன இடத்துல அந்த இடையன் வந்துட்டு ஒரு அழகான மரத்துக்கு நிழல் நிறைய உள்ள மரத்துக்கு கீழே இருந்து புல்லாங்குழல் வாசிச்சு அங்க இருந்த மாடுகள் எல்லாத்தையுமே புல்லாங்குழல் மூலமா அந்த மாடுகள் இன்னும் நிறைய இறைய சாப்பிட்றதுக்கு ஒரு அழகான ஒரு இசையை கேட்டுக்கிட்டே இருந்துச்சான். அப்போ அந்த இடையன் வந்துட்டு எல்லா மாடையும் கூப்பிட்டு பேரை சொல்லி கூப்பிட்டாரு. அண்ணாச்சி, அம்மா, கங்கா, அந்த மாதிரி கௌரி அப்படின்னு சொல்லிட்டு பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்கும் போது எல்லா மாடுமே வந்து கருணையுடனே அந்த இடையனுக்கு வந்துட்டு பால் கொடுத்தாங்க. பால் கொடுத்துட்டு அப்படியே எல்லா மாடும் மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது ரொம்ப பசியில இருந்த ஒரு புலி, ரொம்ப இருட்ட இடத்துல பசியில இருந்த புலி வெளியே எட்டி பாய்ஞ்சு வந்து எல்லா மாடுகளையும் துரத்துச்சான். எல்லா மாடுகளையும் துரத்தும் போது அந்த இடையன், அந்த இடையனோட நாச்சியார் மாடு வந்துட்டு கன்றுக்குட்டி இருந்தது. அது வந்துட்டு எப்படி தன்னுடைய மாடை வளர்க்குறது அப்படின்ற ஒரு யோசனையில இறைய சாப்பிட்டுக்கிட்டு அதுதான் யோசிச்சதே தவிர எது நடக்குது அப்படின்றத கவனிக்கல. எல்லா மாடுகளும் ஓடிக்கிட்டே இருக்கு. அதனுடைய சத்தத்தை கேட்டு எட்டி பார்த்த மாடு புலிக்கிட்ட மாட்டிக்கிடுச்சு. அப்போ அந்த மாடும் ஓடுது, புலியும் அந்த மாடை துரத்திக்கிட்டே போகுது. துரத்திக்கிட்டே ஒரு புலி வந்துட்டு அந்த மாடை சுத்தி வளைச்சிருச்சு. அதுக்கப்புறம் புலி சொல்லிச்சான், நான் உன்னோட வெண்மையான தோலை கிழிச்சு நான் உன்னை சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அந்த மாடு சொல்லிச்சான், இல்ல வேண்டாம், நான் என்னோட கன்று குட்டிக்கு ஒரு வேளை பாலாச்சு கொடுத்துட்டு வந்துடுறேன், அதை நான் ஒருக்கா பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிச்சான். புலி சொல்லிச்சான், நான் எப்படி உன்னைய நம்புறது, நீ இப்படி போயிட்டு வரவான்னு நான் எப்படி உன்னைய நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சான். அதுக்கு அந்த மாடு சொல்லிச்சான், சத்தியமா சொல்றேன், எங்க அப்பா அம்மா மேல சத்தியமா, கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், நான் திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கப்புறம் ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டு இருந்த புலி அத சரி போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுச்சான். அடுத்த உடனே தப்பிச்சு போன மாடு ஓடி போயிட்டு தன்னுடைய கஞ்சு குட்டிக்கிட்ட போயிட்டு பால் கொடுத்துட்டு எல்லாருமே அழுதாங்க. அந்த மாட்டு பண்ணையில உள்ள மாடுகள், அதனுடைய அப்பா அம்மா, அந்த மாட்டு குட்டியோட சொந்தக்காரங்க எல்லாருமே அழுது ரொம்ப நேரம் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இருந்துச்சான்.
கன்றுக்குட்டி கேட்டுச்சான் அம்மா மாடிக்கிட்ட, அம்மா நீ போயிட்டனா எனக்கு யார் பால் தருவா, நீ போயிட்டனா எனக்கு யார் என்னை பார்த்துப்பா, நான் யார் மடியில் படுத்து தூங்குவேனே, ரொம்ப அழுதாங்களாம். அடுத்த நாள் காலையில் சொன்னது போலயே மாடு வந்துட்டு குகைக்கு வர்றதுக்கு வெளியே வந்தது. வெளியே வரும்போது மாடு சொல்லிச்சு, என் பிள்ளை எந்த தப்பு செஞ்சாலும் யாருமே அவனை திட்டாதீங்க, உங்களுக்கு முன்னாடி நடந்தாலும் திட்டாதீங்க, உங்களுக்கு பின்னாடி ரொம்ப தூரம் தள்ளி வந்து நடந்தாலும் திட்டாதீங்க, அதனால அவனை தாயில்லாத பிள்ளைய பார்த்து பத்திரமா நடத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிச்சான். சொன்னபடியே அந்த மாடு திருப்பி அந்த புலி குகைக்கு போச்சான். போய் மாடு வெளியே முட்டை போட்டு இருந்து அழுதுகிட்டே இருக்கும்போது புளி உள்ளேருந்து வெளியே வந்து உடனே புளி சொல்லிச்சான், இப்படி நான் எவ்வளோ நீ கஷ்டப்படுத்திருந்தாலும் நீ உன்னுடைய நேர்மையும் சத்தியத்தையும் நம்பி திருப்பி வந்து என்ன பார்த்துருக்க, அதுக்காக உனக்கு நான் இந்த உன்னை நான் சாப்பிட மாட்டேன், உன்னை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிச்சான். இதில் கருத்து என்னென்னா, நம்ம எவ்வளோக்கு உண்மையாக நடக்கிறோமோ அவ்வளோக்குள்ள நம்மளுக்கு வந்துட்டு நேர்மையாக நடக்கிற மாதிரி நம்மளுக்கு பரிசு கிடைக்கும். இப்போ அந்த புளி வந்துட்டு திரும்பி வரலன்னா என்றைக்காவது ஒரு நாள் அந்த புளி வந்துட்டு அந்த மாடை கொண்டு சாப்பிட்ருக்கோம். ஆனால் அது வந்துட்டு போனதுனால அந்த புளி வந்துட்டு அதனுடைய மனசார அதை வந்து விடுதலை பண்ணிடுச்சு. தேங்க்யூ. இன்னைக்கு வந்து ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையோட ஹெட்டிங் என்னென்னா, ஒரு புத்தகம் என்ன செய்யும், அதை பற்றி தான் நான் கதை சொல்ல போகிறேன். இப்போ வந்து அந்த இடத்த பற்றி ஃபஸ்ட்டு போகலாம். கடைக்கு அந்த இடம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப அமைதியாக இருக்குது, இப்போ சாயந்தர வேலை போல் இருக்குது, சின்ன காற்று, கிராமம் போல் இருக்க அந்த ஊர், கிராமத்துலலாம் வாசலில் சாணி வச்சு தெளிச்சிருப்பாங்க, அந்த மனம் எல்லா இடத்துலையும் வீசுது, அந்த கிருமிநாசினிக்காக தெளிச்சிருக்காங்க. அப்படி ஒரு வீடு, குடிசை வீடு தான், ரொம்ப பெரிய வீடெலாம் இல்லை, குடிசை வீடு. அந்த குடிசை வீடுல ஒரே ஒரு அம்மா மட்டும் இருக்காங்க. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த அம்மா ஒரே அலறல் சுத்தமாய் விடுதாங்க. ஐயோ வலிக்கே வலிக்கே கத்துதாங்க. உடனே பக்கத்துல ஒரு மூதாட்டி இருந்திருக்காங்க, கிராமனாலே பக்கத்துல மூதாட்டி தானே இருப்பாங்க. அந்த மூதாட்டி வந்து என்னாச்சு, நல்லா இருந்தப்ப ஏன் இப்படி கத்துது, என்னமோ ஆயிட்டான்னு சொல்லி எட்டி பார்த்துருக்காங்க. எட்டி பார்த்தப்பதான் தெரியுது அந்த மூதாட்டிக்கு அந்த அம்மா வந்து பிரசவ வலியில துடிச்சுக்கிட்டு இருக்காங்கண்ணா. அந்த அம்மா வந்து மூதாட்டியை பார்த்து கூப்பிட்டாங்க, அம்மா எனக்கு வலிக்கு ரொம்ப, கொஞ்சம் உதவி செய்யுங்களேன்னு சொல்லி சொல்லுவாங்கண்ணா. உடனே அந்த பாட்டியும் சரிம்மா ஒன்றும் இல்லை, பொறுத்துக்கோ, நல்லாயிரும், இந்த எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும், நீ ஒன்றும் பதறப்படாதன்னு சொல்லி அந்த அம்மா கையை பிடிச்சி ஆதரவாக பேசிக்கிட்டு இருப்பாங்கண்ணா. அந்த அந்த அம்மாவோட அலற சத்தம் அப்படி இருக்குமா, ஊரே அந்த இடத்துல அவங்க சொந்தக்காரங்க சித்தப்பா பாட்டி பெரியப்பா எல்லாரையும் கூப்பிடுவாங்களாம், எல்லாரும் வந்து அந்த அவங்கள பார்த்துக்குவாங்களாம். அப்படி இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு வந்து அலற சத்தம் வழியில் அப்படி துடிச்சுக்கிட்டு இருப்பாங்களாம். அந்த இடத்துல ஒரு ரொம்ப சந்தோஷமா நிகழும், அந்த பிள்ளை பறக்குமா. அந்த பிள்ளையோட சத்தத்தை முத கேட்பாங்க அவங்க அம்மா. கேட்ட உடனே அவங்க அம்மாவுக்குள்ள ஒரு ரொம்ப சந்தோஷம், என் பிள்ளை வழியே வந்துட்டா, என் பிள்ளை நான் பார்த்துட்டேன், முத பிள்ளைல அதனால ரொம்ப சந்தோஷமாயிருவாங்களாம். அந்த பிள்ளைய அந்த பாட்டி என்ன பண்ணுவாங்களாம், தூக்கி சீராட்டி என் செல்லுமே கண்ணே முத எடுத்து வாரி எடுத்து அணைச்சு கொஞ்சுவாங்களாம். அந்த பிள்ளைய பார்த்து அந்த பாட்டி சொல்லுவாங்களாம், தமிழை ஆள வந்த அரசியே தமிழ் அரசின்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு பேர் விடுவாங்களாம். சரின்னு சொல்லி அந்த பிள்ளைக்கும் பேர் விட்டாச்சுங்க தமிழ் அரசின்னு. அந்த பிள்ளைக்கும் ஒரு 6 மாசம் 7 மாசம் அப்படியே வளர்ந்துட்டே வரான். அந்த பிள்ளையோட அழகை ரசிச்சுக்கிட்டு அந்த அம்மாவும் வளர்த்துக்கிட்டே வராங்க. அந்த பிள்ளை செய்யற அழகு எல்லாத்தையும் வர்ணிச்சு வர்ணிச்சு அவங்க பாட்டி எந்த இருந்தாங்களாம், சீராட்டி பாராட்டி கவிதைலாம் பாடுதாங்களாம். பெரியவங்களால அதை தானே செய்வாங்க, அந்த மாதிரி கவிதையா பாடுதாங்களாம். இப்படி போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் என்னன்னா, இந்த பிள்ளையும் ஒரு 10-12 வயசு ஆயிட்டு போல இருக்கு, நல்லா பெரியவனா வளர்ந்துட்டான். இந்த அம்மா வந்து ஒரு வீட்டு வேலைக்கு போயிருக்காங்க. வீட்டுக்கு வேலைக்கு போகும்போது இப்ப பார்த்து கூப்பிடுறாங்களாம், அம்மா எனக்கு வந்து நானும் உங்க கூட வரேன்னு, நான் மட்டும் வீட்டில் இருக்க எனக்கு ரொம்ப போர் அடிக்கி, நானும் உங்க கூட வரேன், நானும் அங்கே வந்து என்ன நடக்கு ஏது நடக்கு நான் பார்க்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கேட்பாங்க. சரி சொல்லி அந்த மாதிரி நடக்குமா, அங்கே வந்து ஒரு அந்த வீட்டு வேலை உட்காரதுல ஒரு பொண்ணு இருப்பாள், அவங்களுக்கு அந்த பொண்ணு வந்து குக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு ரொம்ப பீலா பண்ணும் போல இருக்கு. சீன் போட்டுக்கிட்டு அந்த பிள்ளை கதை கேட்கும், அதுல என்ன இருக்கு இந்த புக்குலன்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த பிள்ளை, உனக்கெல்லாம் தெரியாது போடி, உனக்கு என்ன தெரியும் சொல்லி இப்படி சொல்லிருமா. இந்த பிள்ளைக்கு மனசும் ரொம்ப கஷ்டப்பட்டுருமா, நீ சின்ன நீதான் சொல்ல மாட்டேன் அந்த புக்கே தான் நான் பார்த்துட்டு தரேன்னு சொல்லி கேட்குமா. அவ அதுக்கு சொல்லுவாளாம், உனக்குலாம் எழுத படிக்காது தெரியும், அவளுக்கு நான் எதுக்கு புக்கு தரணும் சொல்லி இப்படி சொல்லிடுவாங்க. இதெல்லாத்தையும் இந்த பிள்ளைக்கு வந்து பாடம் சொல்லி கொடுப்பாங்களே ஒரு ஆசிரியர், இதை பார்த்துட்டு பார்த்துட்டு அவங்க வந்து சொல்லி வந்து இவளுக்கு வாசிக்க படிக்க எல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. கடைசி இந்த பிள்ளை இருக்க அந்த தமிழரசி வந்து படிக்க எழுத கற்றுக்கிட்டு அவ புக்கு படிச்சு சுத்தி பத்து உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லுவாளாம், இந்த மாதிரி இந்த தமிழரசி மாதிரி நம்மளும் ஏதாவது ஒரு புக் ஏதாவது கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டோம்னா மற்றவங்களுக்கும் சொல்லணும், நம்ம படிச்சதை ஏட்டு சுரக்காயா வச்சுக்க கூடாது. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன், நன்றி. ஆனா உங்களிடம் இப்ப பேச வந்த உள்ள தலைப்பு பேர் வந்து புத்திசாலி மனைவி, அதாவது புத்திசாலியா இருந்தா எதனால சாதிச்சிடலாம்னு சொல்றது மாதிரிதான் இந்த கதை.
தொண்டை நாடே கொஞ்சம் வளமான நாடும்பாங்க எல்லாரும் அதே மாதிரிலாம் அங்க நிறைய நிலபுலனோட ஒரு ஆள் வசிச்சு வந்தாரு ஆனால் அவர் வந்து எந்த சந்தோஷமும் இல்லாம ஏறி வசிச்சு வந்தாங்க ஏனா அவங்களோட நிலம் வந்து எங்க கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கான் அங்க விவசாயம் பண்றவர எல்லாரும் வந்து அவங்க நாட்டு நாடு வந்தாங்க அவங்கள ஏமாத்தி ஏமாத்தி போவாங்களாம் ஏனா அவங்க வந்து இப்ப நாட்டு நாடு சொன்னாங்கன்னா அது சின்ன வயலா இருந்தாலும் வந்து அவங்க வந்து மூணு நாள் நாலு நாள் இப்படி நிறைய நாள் ஆகிக்கிட்டே போவாங்களாம் அது வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்காதான் ஏன்னா எல்லாம் கூலி கேட்ட வேலை பார்க்க மாட்டாங்க கூலியை மட்டும் கேட்காங்க நம்ம என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்த போதே அவங்க வந்து சரியான கஞ்சனா அவங்க யாருக்கிட்டே காசை கொடுக்க மாட்டாங்க யாரும் தியானம் கேட்டு வந்து தர்மம் கேட்டு வந்தாலும் கொடுக்கவே மாட்டானா அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு பெருமை மிகுந்த ஒரு சாது வராங்க அதாவது துறவி அவங்க வந்திருக்கும் போது ஊருல வந்து கேட்காங்கன்னா இந்த சாதுவை கூட்டிட்டு போனா நம்ம வீட்டுல போய் நம்ம இவங்களுக்கு தர்மம் படைச்சா நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி நம்மளோட கஷ்டம் ஃபுல்லா சொல்லிடலாம் நம்மளுக்கு என்னமோ ஒரு நல்ல வழி கிடைக்கும் காணா அதே மாதிரி நடச்ச மாதிரி அந்த சாதுவையும் கொஞ்சம் கொஞ்சமா பேசி கூட்டிட்டு வராங்க இவரை நல்வழிக்கு கொண்டு வந்துலாம் அந்த சாதுவும் வராங்களாம் அதே மாதிரி அவங்களோட கஷ்டத்தை ஃபுல்லா சொல்லுதானா அந்த சாது அதுக்கு சொல்றாங்க நான் உனக்கு ஒரு மந்திரம் சொல்லி கொடுக்கேன் மூன்று மாதம் நீ கரெக்டா சொன்னா உனக்கு நினைச்சது ஃபுல்லா நடக்கும் அதாவது உனக்கு ஒரு ராட்சசன் வருவான் அவன் உன்னை உனக்கு வந்து அடிமையா இருப்பான் உனக்கு நீ என்னெல்லாம் சொல்றேன் அதெல்லாம் கேட்பான்னு சொல்றானா சொன்னாங்க அதுக்கப்புறம் உடனே அவனும் அந்த மந்திரத்தை மூன்று மாசம் சொல்லி கொடுத்து போய்கிட்டே இருந்தானா அதுக்கப்புறம் அவன் சொன்ன மாதிரி ஒரு ராட்சசன் தோன்றானா அவன் வந்து சொல்லுங்க எஜமானே நாங்கள் நான் தான் ஃபர்ஸ்ட் அவன் வந்து குரல் வந்து கனமா இருந்துச்சான் அவனுக்கு பார்த்தோன்னே பயமா இருந்துச்சான் நீ உருவத்தையும் சின்னதாக்கிக்கோ அவன் குரலையும் சின்னதாக்கிக்கோ சொன்னானா அதுக்கு அவன் சொன்னானா நீங்க எங்களுக்கு வேலை கொடுக்கலன்னா உங்க கண்ணத்துல அழிஞ்சு கொண்டுருவேன் நானா நீங்க எனக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நாங்களா அப்படி இல்லைன்னா நான் உங்களை எனக்கு நீங்க கொடுத்த முடியாத வேலையை நாங்கள் என்னால் செய்ய முடியலன்னா நான் பேருவேன் வேற எங்கேயா பேருவேன் சொன்னானா அவனுக்கு பயமாயிட்டான் ஐயோ நம்மளை கொண்டுருவானே நம்ம கொண்டுருவானே அதனால உடனே ஏரிய சரி பார்க்குற வேலை கொடுத்தா நம்மளுக்கு ரெண்டு ஏரி இருந்துச்சான் அது ஏரி வந்து பத்து மீட்டரா இரநூறு அடி ஆழம் அப்படி நிறைய ரெண்டு கிணறு இரநூறு அடி ஆழம் அதே மாதிரி அவனை வந்து வேலை பார்க்க சொல்லிட்டு போயிருந்தானா இவன் அப்பாடா நம்ம தப்பிச்ச இவன் வந்து ஆண் முழுக்க இங்கேயே இருந்துருவான் நம்ம அவன் வாழான் முடியாத வரைக்கும் இருந்துருவான் அவன் ரெண்டு நாளே அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டானா என் வீட்டை நிம்மதியா படுத்து சாப்பிட்டுட்டு தூங்குதானா உடனே அவங்க வந்து வயல அந்தவரை பாரு இந்த வேற பாரு அவன் வந்து அவன் மனைவி கிட்ட சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுதானா நான் செஞ்சது தப்பு தான் நான் இப்படி பேராசப்பட்டிருக்க கூடாது அதனால என்ன உயிரே பேர போது நான் என்ன பண்றது அதுக்கு மனைவி சொன்னா நீங்க உங்களால முடிஞ்ச வேலையை கொடுங்க அதுக்கப்புறம் என்கிட்ட வரட்டும் நான் ஒரு வேலையை கொடுக்கன்னு சொல்லுவானா அவனால முடிஞ்ச வேலையை கொடுத்து ஐயா என் வேலை முடிஞ்சிச்சு என் மனைவி ஒரு வேலை சொல்லுவானா அந்த வேலையை நீ போய் செய்ய அதுக்கு சொன்னதுக்கு அவன் வந்து செஞ்சானா முடிய எடுத்து அவன் மனைவி கொடுத்துட்டானா அதை வந்து நீ வளர்ச்சிக்கா அதை வந்து நீ நேரா நிறுத்திக்கா அப்படின்னு சொல்லுதானா அவன் வந்து வளைஞ்சாப்பே இருந்து அவன் என்னன்னா செஞ்சு பார்த்துட்டானா அதை வந்து வளைக்கவே முடியும் அது வந்து நேராவே நிக்க முடியல நேராவே நிக்க வைக்க முடியலையா அதனால அவன் பயந்து நம்ம எஜமா நம்மள கொன்றுவானோன்னு சொல்லி அவன் வந்து பயந்து ஓடிட்டானா இத்துடன் இந்த கதையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து ஒரு கதை சொல்ல வந்திருக்கேன் அந்த கதையோட தலைப்பு நன்றி உள்ள பாண்டி ஒரு பெரிய காட்டுல ஒரு சின்ன குளம் இருந்துச்சான் அந்த குளத்தை சுத்தி அடர்ந்த மரங்கள் வளர்ந்துச்சான் அதுல ஒரு மரத்துல ஒரு கிளி வந்துச்சான் அந்த கிளி பேர் என்ன தெரியுமா அது பேரு தான் கமினி அதே மரத்துக்கு கீழே ஒரு சின்ன பத்து இருந்துச்சு அதுல நிறைய எறும்புக வாழ்ந்துச்சான் அதுல ஒரு எறும்பு பேர் என்ன தெரியுமா அது பேரு தான் பாண்டி காமினியும் பாண்டியும் நெருங்கிய நண்பர்கள் ஆனால் காமினி இறத்திட்டு கூட்டுக்கு வரும்போது பாண்டிய காணுமா காமினி சுத்தி முத்தி எல்லா பக்கமும் தேடிச்சோம் பார்த்தா பாண்டி குளத்துக்குள்ள தத்தடிச்சுட்டு இருந்துச்சோம் காமினி சொல்லிச்சான் பாண்டி பயப்படாத நான் உன்னை காப்பாத்திடுவேன் நான் எலை பறிச்சு போடுதேன் அதனால யாரிக்கோன்னு சொல்லிச்சான் காமினி இலை பறிச்சு போட்டுச்சான் அது மேல பாண்டி உட்கார்ந்தோடனே அது நல்லா மிதந்துச்சான் உடனே காமினி அதை அழகா தூக்கி தரையில வச்சுச்சான் அதுக்கு பாண்டி சொல்லிச்சான் மிக்க நன்றி காமினி அதுக்கு காமினி சொன்னாலாம் நண்பர்களுக்குள்ள நன்றி வேண்டாம் பாண்டியா அன்னையில இருந்து அவங்க நட்பு அதிகரிச்சுட்டே போச்சோம் நாட்களும் கடந்துகிட்டே போச்சோம் ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஒரு வீடு வந்துட்டானோ காமினி பறக்க நினைக்கும் போது ஒரு பெரிய கழுவும் வந்துருச்சான் ஐயோ பாவம் காமினி என்ன பண்ணுவோம் அப்போது பாண்டி கூடு கூடுன்னு ஓடி வேடனோட கலை நறுக்குன்னு கடிச்சிடான் வேடன் அம்மான்னு கட்டும் போது
குறி தப்பி கழுகு மேல பட்டுச்சான். காமினி பறந்து போயிருச்சான். காமினி சொல்லிச்சான், மிக்க நன்றி பாண்டியா. பாண்டியா சொன்னாங்க, நீ நான் அன்னைக்கு சொன்ன நண்பர்களுக்குள்ள நன்றி வேண்டான்னு. இதுல இருந்து என்ன நிதி, நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சா நமக்கு நிச்சயம் ஆண்டவன் யார் மூலமாச்சும் உதவி செய்வான். நம்ம தீங்கு செஞ்சா நமக்கு தீங்கு தான் வந்து சேரும். யாரும் தீங்கு பண்ணாதீங்க, எல்லாம் நன்மையே பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். நான் இன்னைக்கு உங்களுக்கு கடன் அன்பை முறிக்கும் அப்படிங்கிற தலைப்புல ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கேன். ராமு அப்படிங்கிற ஒரு பையன் வந்து ரொம்ப வருத்தமா இருப்பானா. ஏன் அப்படின்னா, அவனுடைய நண்பனான ரகுநாதனுக்கு அன்னைக்கு பிறந்த நாள். ஏன் பிறந்த தன்னுடைய நண்பனுடைய பிறந்த நாளைக்கு அவன் வருத்தமா இருக்கான்னா, தன்னுடைய நண்பனுக்கு பிறந்த நாள் பரிசு கொடுக்கறதுக்கு அவன் கிட்ட காசே இல்லையா. அந்த வருத்தத்தோடய அவன் அந்த பிறந்த நாள் கொண்டாடத்துக்கு போயிருந்தானா. அங்க எல்லாருமே அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு பரிசை ரகுநாதனுக்கு கொடுக்கறதையும் அவன் பாத்துக்கிட்டே இருந்தானா. இவனுக்கு இருந்தாலும் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. பிறந்த நாள் கொண்டாட்டம் எல்லாம் ரொம்ப சிறப்பா முடிஞ்சுட்டு இவன் அந்த வருத்தத்தோடயே வீட்டுக்கு வந்தான். ஒரு மாசம் கழிச்சு அவங்க அம்மாக்கு வந்து அவனுடைய பிறந்த நாளை ஞாபகப்படுத்துறான். அம்மா, ஒரு வாரத்துக்கு அப்புறம் எனக்கு பிறந்த நாள் வருது. ரகுநாதனுக்கு எப்படி கொண்டாடினானோ அதே மாதிரி எனக்கு கொண்டாடணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லுவானா. அவங்க அம்மா வந்து மனசுக்குள்ள நினைப்பாங்களாம், நம்ம குடும்ப நிலையே இவனுக்கு தெரிய மாட்டேங்கி, அவங்க அப்பா வேற ஒரு ஆட்டோ ஓட்டுனர், இவனுக்கு சொன்னாலும் புரியாது அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வீட்டுக்கு வரும்போது ஆனந்த் வந்து தூங்கிட்டு இருப்பானாம். அப்ப வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்களாம், நம்ம பையன் இப்படி ஆசைப்படுறான், பத்து பேரை குட்டி வச்சு விருந்தெல்லாம் கொடுக்கணும் அப்படின்லாம் ரொம்ப ஆசைப்படுறான், நமக்கு நம்மளால செலவழிக்கிறதுக்கு அவ்வளவு செலவும் இல்லை அப்படின்லாம் சொல்லும் போது அவங்க அப்பா சொல்லுவாங்களாம், நமக்குன்னு இருக்கிறதே ஒரே பையன், அவனோட ஆசையை கூட நம்மளால நிறைவேற்ற முடியலனா எப்படி அப்படின்னு சொல்லுவாங்களாம். உடனே அவங்க அப்பா சொல்லுவாங்களாம், என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு, நாம வேணா நம்ம வண்டியோட ஆர்சி புக்கு அடமானம் வச்சு கடன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். உடனே எல்லாரும் தூங்கிட்டு காலையில எந்திக்கும் போது ஆனந்த் வந்து அவங்க அம்மா அம்மாவை கூப்பிட்டு அம்மா அப்படின்னு கூப்பிட்டு அவங்க அம்மா என்னன்னு கேட்பாங்களாம். ஆனந்த் சொல்லுவானா, அம்மா அப்பா கிட்ட ஆர்சி புக்கா கடன் அடமானம் வச்சு கடன் வாங்க வேண்டாம் சொல்லுங்க, எனக்கு கடன் வாங்கி பிறந்த நாள் கொண்டாடணும்னு ஆசையே இல்லை அப்படின்னு சொல்லுவானா. இவங்க அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம், இவனுக்கு எப்படிதான் தெரியும் அப்படின்னு. உடனே அவன் சொல்றான், எங்க கணக்கு ஆசிரியர் சொல்லியிருக்காங்க, கணக்கு பாடத்துல மட்டும்தான் கடன் வாங்கணுமே தவிர வாழ்க்கையில கடன் வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றான். இவங்க அப்பா வந்து இதை கேட்ட உடனே அவனை கட்டி அணைச்சிட்டு அவங்க ஒழிச்சு வச்சிருந்த ஒரு பிறந்த நாள் பரிசை வந்து ஆனந்துக்கு கொடுப்பாங்களாம். ஆனந்த இதை பார்த்தோன்னே உற்சாகமாயி, அப்பா இது என்னதுன்னு கேட்பானா. அப்பா சொல்லுவாங்களாம், இதை பிரிச்சு பாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்களாம். பிரிச்சு பார்த்தா அது ஒரு உண்டியல். ஆனந்துக்கு புரியல. அவங்க அப்பா சொல்றாங்க, நீ சொன்னல கடன் அன்பை முறிக்கும்னு, இந்த உண்டியல நீ சேர்க்கிற சிறு சிறு சேமிப்பு வந்து கடனையே முறிக்கும் அப்படின் வாங்கலாம். இந்த கதையில இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, கடன் அன்பை முறிக்கும், சின்ன சின்ன சேமிப்பு கடனையே முறிக்கும் என்று கூறி வாய்ப்பெடுத்த வைக்க நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்போ நான் வந்து நண்பர்கள் வாங்கி தந்த புத்தகம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல கதை சொல்ல வந்திருக்கேன். ஒரு ஊர்ல ஒரு பையன், அந்த பையனோட பேர் வந்து முத்து. அவனுடைய குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி. ஆனா அவனால படிக்க வைக்க படிக்கணும்னு அவனுக்கு ரொம்ப ஆசைலாம். கொஞ்சம் அப்பா கிட்ட கேட்டனா, அப்பா என்ன படிக்க வைப்பீங்களா, ஏன் ஏஜ் பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போறாங்க, என்ன எனக்கும் படிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படி கேட்டாங்க. அப்பயில அவங்க அம்மா சொன்னாங்களாம், முடியும் உங்க அப்பா உன்னை படிக்க வைக்க மாட்டாங்க, ரொம்ப ஆசைப்படாத போ அப்படின்னு பத்தி அனுப்பிட்டாங்களாம். அவர் ரொம்ப ஃபீலிங்காக போய் ஒரு வாரமாக உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து கேட்டாங்கன்னா, உனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அப்பா எனக்கு ரொம்ப 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 ஆசையாக இருக்குது அப்படி சொன்னாங்க. சரி அப்பா உன்னை எப்படியாவது படிக்க வைக்கேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு அந்த பையன், சரி எப்பப்பா என்னை ஸ்கூலில் போய் சேர்ப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க அப்பா சொன்னாங்களா, இன்னும் ஒரு வாரம் போகிறேன், அதுக்கப்புறம் உன்னை ஸ்கூலில் கொண்டு சேர்க்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டானான். ஹாப்பி ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் போய் சொன்னானோ. அதுக்கப்புறம் ஸ்கூலில் ஒரு வாரம் கழிச்சு போய் சேர்ந்துட்டானோ. சேர்ந்ததுக்கப்புறம் நல்லா படித்தானோ. அவங்க வந்து வீட்டில் அவங்க ஸ்கூலில் என்னது நடந்தாலும் சரி அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லுவானா. அதே மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஸும் எல்லாரையும் சொல்ல சொல்லி சொல்லுவானா. ஒரு நாள் அவன் ஃப்ரெண்டு ரெண்டு பேர் யாருக்கடையே அவன் ஸ்கூலில் அவன் கூட விளையாடுற ரெண்டு பசங்கள்கிட்ட, நான் ஸ்கூலில் சேர்ந்துட்டேன், நீங்கள் படிக்கிற கிளாஸ் தான், நீங்கள் படிக்கிற ஸ்கூலில் தான் நானும் சேர்ந்துருக்கேன் அப்படி சொன்னானா. அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னா, சரி நீ உங்கள் வீட்டில் கஷ்டப்பட்டாலும் உன்னை படிக்க வச்சு என்கரேஜ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் என்கரேஜ் பண்ணதுக்கு எங்கள் வீட்டில் யாருமே என்னை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க அப்படி சொன்னாங்க. அதுக்கு அவன் முத்து சொன்னானா, உங்கள் ஸ்கூலில் நடக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் அம்மா கிட்ட போய் சொன்னாதான், நீ மனசு விட்டு பேசினாதான் உங்கள் அம்மா அப்பா அண்ணன் மனசு விட்டு பேசுவாங்க அப்படி சொன்னாங்க. அப்புறம் சரின்னு சொல்லி அவங்களும் சொன்னாங்களாம். அதுக்கடுத்து இவங்க ரெண்டு பேர் ஸ்கூலுக்கு வரையில இவங்க ரெண்டு பேர் எல்லாத்தையும் பரிமாறிக்கிடுவாங்க. அப்படியே மூணு பேர் மனசு ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிருமா. அதுக்கப்புறம் ஒரு நாள் இது நல்ல மார்க் எடுத்தாங்களாம். அதுக்கப்புறம் டுவெல்த்து போகணுங்கிற ஒரு இது வருது. டுவெல்த்து போவேல
முத்து வந்து நினைக்க நம்ம படிப்பை நிப்பாட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்பயில அவன் ஃப்ரெண்ட் சொல்றான், ஏன் நீ படிப்பை நிப்பாட்டுற அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட் சொல் முத்து சொல்றானா, எங்க வீட்டுல தான் படிக்க வைக்க முடியாது, ரொம்ப தான் கஷ்டப்படுறோமே அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, நீயே ஃப்ரெண்ட்ஸ் யோசிக்காமலாம் இவன் வீட்டில் நம்மள படிக்க வச்சு, நம்மளை என்கரேஜ் பண்ணி, நம்மளால் படிக்க வச்சு நல்ல மார்க் எடுக்க வச்சானே, இவனையே நம்ம படிக்க வைக்கக்கூடாது, நம்ம தான் ரொம்ப பணக்கார ஃபேமிலி ஆச்சு, நம்ம நம்மகிட்ட இருக்கிற செல்வத்தை வச்சு அவனுக்கு கல்வி கொடுப்போம் அப்படின்னு நினைக்காங்களாம். அப்படின்னு நினச்சி, சரி உனக்கு புக்ஸ் எல்லாம் நாங்கள் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்கிறான். சரி நாங்கள் சரிப்பா அப்படின்னு சொல்லி அவனும் படிக்க போகிறானா. அதுக்கப்புறம் அவன் வாங்கி கொடுத்த புக்ஸால் நல்லா படிக்கானா, மூணு பேர் நல்ல நிலைமைக்கு வராங்க. அப்போ ஒரு குழந்தை படிக்கிறதுக்கு புக்ஸும் பேனாவும் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியங்கிறது இந்த கதையில சொல்றேன். அதுக்கப்புறம் முத்துவோட என்கரேஜ்னால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னேறினாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸை வாங்கி கொடுத்த புக்கால இவங்க முன்னேறினாங்க. முத்துவோட அம்மாவாலையும் அப்பாவாலையும் ஆசிரியராலையும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி தந்த புக்ஸாலையும் ரொம்ப முக்கியம். அவங்க ஃப்ரெண்ட்ஸாலையும் இந்த புக்ஸாலையும் அவன் ரொம்ப முன்னேறிட்டான். தேங்க்ஸ். இயற்கை தான் சொர்க்கம்னு ஒரு கதை சொல்ல போகிறேன். முன்னார் காலத்தில் விஜயநகரம் என்று மிகப்பெரிய சாம்ராஜ்யம் உள்ளது. அதை கிருஷ்ணதேவராயர் என்று ஒரு மன்னர் ஆண்டு வந்தார். கிருஷ்ணதேவராயர் மிகவும் நல்ல மன்னர். கிருஷ்ணதேவராயர் தன் நாட்டில் வாழும் மக்கள் எந்த குறையும் இல்லாமல் வாழ வேண்டும் என்று நினைப்பார். கிருஷ்ணதேவராயர் தன் அரசபையில் தெனாலிராமனும் ஒருவர். தெனாலிராமன் தன் நகைச்சுவையான பேசினால் அரசரையும் மற்றவரையும் மகிழ்வித்தவர். தெனாலிராமன் ஆனால் மற்ற மந்திரிகள் அவரை பொறாமையோடு பார்ப்பார்கள். அன்னைக்கும் வழக்கம் போல் அரசபை கூடியது. மன்னர் கூறியது, நான் சிறு வயதில் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன். உலகிலேயே அதிக அளவு மகிழ்ச்சியும் அழகையும் கொடுக்கக்கூடிய இடம் அது. பெரியோரிடம் கேட்டபோது அது சொர்க்கம் என்று கூறினார். தெனாலிராமா, உங்களுக்கும் அந்த சொர்க்கம் தெரியவில்லையா? மன்னா, எனக்கு அந்த சொர்க்கம் இருக்கும் மேடம், தெரியும். ஆனால் தங்களுக்கு காட்ட சிறிது கால அவகாசங்களும் 1000 பொற்காசுகளும் வேண்டும். இதே தெனாலிராமன் கூறியவுடன் அனைவரும் சிரித்தார்கள். நிறுத்துங்கள், தெனாலிராமன் எதையும் யோசிக்காமல் கூற மாட்டார். தெனாலிராமனே, நீங்கள் கேட்டபடி 2 மாத கால அவகாசங்களும் 1000 பொற்காசுகளும் தருகிறேன். இத்துடன் இந்த கடை முடியும். அனைவருக்கும் எனது வணக்கம். நான் இப்பொழுது உங்களிடம் அரசரை பற்றி கூற வந்துள்ளேன். அரசரையின் பேராசையை பற்றி கூற வந்துள்ளேன். ஒரு பெரிய கோட்டை இருந்துதான். அந்த கோட்டையில் அரசர் இருந்தாங்களாம். அந்த அரசர் வந்து அவர் ரொம்ப பேராசை பிடிச்சவங்களாம். ஒரு திருப்பு அந்த நாட்டு மக்கள்கிட்ட ஒரு திருடங்கிட்ட பணம் கொடுத்து, நீ திருடிட்டு வா, நான் உனக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அப்படி திருடிட்டு வந்திருக்காங்களாம். அப்படி திருடிட்டு வரையில் ஒரு நாள் அவங்க மகனுக்கு தெரிஞ்சு போச்சான். அந்த மகன் தெரிஞ்சு போனதுக்கப்புறம், ஏன் அப்படி சொன்னேன், நம்ம நாட்டு மக்களும் நம்மளுக்கு தானே, நம்மளோட காசை தானே நம்ம கொடுக்கணும், அவங்க கிட்டேண்டே ஏன் எடுத்து நான் கொடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்களாம். அதுக்கப்புறம் அது உனக்கு எப்படி தெரிஞ்சு போச்சுன்னு கோபமாக அவங்கள போய் வீரர்களெல்லாம் கூப்பிட்டு அடிக்க சொல்லும் போது அவங்க சொல்லியிருக்காங்களாம், இனி யாரும் அடிக்க முடியாது, நான் இந்த நாட்டை விட்டு போகிறேன்னு. பக்கத்து அங்கே ஒரு காடு இருந்ததுதான், பக்கத்தில் அந்த காட்டில் போய் வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். அந்த காட்டில் போய் வாழ்ந்துட்டுறதுக்கு அப்புறம் அங்கே இருக்க எல்லா மக்களும் இவங்களுக்கு பிடிச்சி போச்சான். அதுக்கப்புறம் இவங்களே ஒரு திருடான மாதிரி பக்கத்து அவங்களோட சொந்த நாட்டுக்கு போய் திருடிட்டு வந்து இந்த நாட்டுக்கு செழிப்படைச்சிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த நாட்டிலேருந்து இங்கே தூது வருது, உங்கள் நாட்டை எங்களுக்கு தந்துருங்க, இல்லைன்னா அவங்க நாட்டு கூட நாங்கள் போர் பூடிவோம் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு வந்து உங்களால் எங்கள் நாட்டை ஆள முடியாது, முடிஞ்ச எங்கள் நாட்டை ஆண்டு பாருங்க அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நாட்டுக்கு அவங்க அந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் ஒரு போர் நடந்துதான். 25 நாள் கழிச்சு ஒரு போர் நடந்துதான். அந்த போரில் ஜெயிச்சது இந்த காட்டில் இருந்தாங்கள்ல அந்த இளவரசரோட போர் தான். அதனால் அந்த சொந்த நாட்டுக்கே போயிருக்காங்களாம். நீ வந்து அதுக்கப்புறம் அந்த அரசர் இருக்காங்களா, அவங்களோட அப்பா, அந்த அப்பா வந்து அவங்களோட மகுடத்தை கழட்டி வச்சுட்டு இனியை மன்னிச்சிருங்கன்னு சொல்லையில
அவங்க முகத்தை பார்த்துருக்காங்களாம், நீ தானே என் மக அப்படின்னு இருக்காங்களாம். இல்லை, நீ என்னைக்கு பேராசைப்பட்டியோ அன்னைக்கே நான் மக இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள சிறையில் அடைச்சிட்டாங்களாம். இது ரெண்டு நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா பேராசை பெரு நஷ்டம். வணக்கம். நான் சொல்ல போகிற கதையின் தலைப்பு வந்து விவசாயின் தீம் இது நன்மை. நான் ஒரு ஊரில் வந்து ஒரு கிராமம் இருந்துச்சான். அந்த கிராமத்தில் வந்து ஒரு விவசாயி இருந்தாங்களாம். அந்த விவசாயி வந்து ஒரு நிறைய மாடு வச்சுருந்தாங்களாம். அந்த மாடு வந்து ஒரு மாடு பேர் லட்சுமியா. அந்த மாடு மட்டும் டெய்லி ஒரு இடத்துல போய் பால் டெய்லி சுரந்துட்டு வருமா. அன்னைக்கு டெய்லி சுரக்கையில் ஒரு நாள் பால் கறக்கையில் பார்த்துருக்காங்களாம். அந்த மாடு எது பாலே தர மாட்டேங்க எதுக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு ஒரு நாள் போய் இந்த மாடு என்ன செய்யுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. அன்னைக்கு இந்த மாடு வந்து ஒரு நாள் வந்து அது அதனால எப்போது மாதிரி பால் சுரத்துட்டு இருந்துச்சான். அன்னைக்கு அதை பார்த்துட்டு இந்த மாடு எதுக்கு இங்கே பால் சுரந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கோத்துல போய் அடிக்க போனாங்களாம். அன்னைக்கு அந்த மாடு வந்து அந்த லட்சுமி வந்து அங்கே வந்து ஒரு மிதி மிதிச்சுட்டு போயிடுச்சான். அன்னைக்கு அங்கே வந்து எல்லாரும் வந்து சத்தம் கொடுக்கு மிதிச்சுட்டு போகுதுன்னு சொல்லிட்டு தோண்டி பார்த்தாங்களாம் மக்கள் எல்லாரும். அங்கே ஒரு சிவலிங்கம் இருந்துச்சான். அன்னைக்கு அந்த சிவலிங்கத்தை எடுத்து ஒரு ஆலயம் கட்டி அந்த ஆலயத்தில் வச்சாங்களாம். வச்சு அதை வந்து வழிபட்டாங்களாம். அன்னைக்கு தேங்க்யூ. வணக்கம். நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கதை சொல்ல போகிறேன். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை என்பின் முன்னே தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை என்பின் பின்னே. ஆமாம், இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போகிற கதை ஒரு அப்பாவை பற்றி இருந்தான். என்று பிள்ளைகளோ வாங்க இங்க அழைத்தார் வீரசாமி. அதை கண்ட அவரின் மருமகள் மறுநாள் காலை வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாராம் நம்ம முத்து. வந்த முத்து கிட்ட வாசல்லே வச்சு சண்டை இழுத்தாச்சு. ஏங்க எப்பா பாரு உங்க அப்பா இரும்பிக்கிட்டே நம்ம உயிரை வாங்குதார். பிள்ளைகளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நான் பார்க்க மாட்டேன், போட்டுருவேன். பிள்ளைகள் என்ன ஆனாலும் அது நீங்க தான் காணும் என்று சத்தமிட்டார். இதை கேட்ட வீரசாமி ஐயோ நம்மளால என்ன பிரச்சனை வருது அப்படி யோசிக்க ஆரம்பித்தார். எனவே முத்து மிகவும் சோகத்தில் ஆழ்ந்து விட்டான். முத்துவை கண்ட வீரசாமியோ ஐயோ நம்மளால நம்ம பையன் இவ்வளோ கஷ்டப்படுறானே, சரி நம்ம அவங்கிட்ட போய் பேசுவோம் என்று அவரிடம் சென்று பேச ஆரம்பித்தார். முத்து அப்பா எம்மா பொண்டாட்டி இப்படி உங்களை வெளியே போக சொல்றாளு, நான் என்ன பண்ணப்பா, உங்களையும் போக சொல்ல முடியல, அவளையும் போக சொல்ல முடியல, பிள்ளைகளையும் திட்ட முடியல, வேலை பிரச்சனையே அதிகமா இருக்கு, நான் என்னதான் பண்ண என்று பெரும் சத்தமிட்டான் முத்து. இதை கண்ட வீரசாமி அவனின் நிலைமையை அறிந்து கொண்டு மகனே நான் வேணா இந்த வீட்டை விட்டு போயிடட்டுமா, என்ன வேற எங்கேயாவது கொண்டு போய் சேர்த்துரு, நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனையா இருந்தா நீ நான் இங்க இல்ல நான் எங்கேயாவது போயிருந்தேன், என்ன விற்று தம்பி என்ன தேடாத என்று மகனிடம் கெஞ்சினார் வீரசாமி. ஐயோ நம்ம அப்பாவே இப்படி நம்ம கிட்ட கெஞ்ச வச்சுட்டோமே, சரி இவரை பேசாடி சேர்த்த வேண்டியதுதான், வேற என்ன பண்ண இவரை வச்சுக்கிட்டு நம்ம என்று முத்து முதியோர் இல்லத்திற்கு ஓட ஆரம்பித்தார். முதியோர் இல்லத்தின் வாசலில் முத்துவை யாரோ அழைத்தது போல் குரல் கேட்டது. முத்துவோ சட்டென்று திரும்ப ஒரு முதியோர் அங்கு நின்று கொண்டிருந்தார். உடனே அவர் முத்துவை பார்த்து முத்து நில்லு, நீ எதுக்கு இங்க வந்திருக்க, உனக்கு இங்க என்ன வேலை, அப்பா நல்லா இருக்காரா, எல்லாரும் நல்லா இருக்காங்களா வீட்டுல என்று நலம் விசாரித்தார். அதை கண்ட முத்து யார்டா இவரு யாருமே தெரியல நம்ம கிட்ட கேட்காரு என்று சொல்லிவிட்டு நீங்கள் யார் என்று வினாவினார் முத்து. அதை கண்ட அந்த முதியோர் நானே நீ சின்ன பையனா இருக்கும்போது நான் உன் வீட்டு பக்கத்துல இருந்தேன், இப்போ உனக்கு எப்படி எனக்கு தெரியும் என்று அந்த முதியோர் பதிலளித்தார். சரி உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்க அவர் முதியோர் வந்து பதிலளித்தார். தம்பி உங்க அப்பாவை நீங்க சேர்க்க வந்திருக்கியா தம்பி என்று கேட்க ஆமா உங்களுக்கு என்ன என்று முத்து பதிலளித்தார். முத்து பதிலளித்தவுடன் தம்பி நான் இதை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுதான், இருந்தாலும் சொல்றேன். நீ சின்ன பையனா இருக்கும்போது ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல உங்க அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்க. பாவ் நீ பச்சை பிள்ளை தனியா ஒரு ஓரத்துல நின்னுக்கிட்டு இருந்த, உன்னை பார்த்தப்போ இந்த வீரசாமி தான் உன்னை தூக்கி வளர்த்தான், அவனைய
முதியோ அதை கண்ட அதை கண்ட முத்து ஐயோ எங்க அப்பா எனக்கு இவ்வளவா செஞ்சிருக்காரு அவரை போய் நான் இங்க சேப்பனா என்று கண்ணீர் வடிந்த கண்களுடன் தவறு செய்த கைகளுடன் தன்னைத்தானே வெறுத்து கொண்டான் முத்து அவன் அவன் அப்பாவிடம் ஓடி சென்றார் அப்பா உண்மையாலுமே நான் இங்க உங்களை சேர்க்கறதுல உங்களுக்கு கஷ்டம் இல்லையாப்பா என்று கேட்க எனக்கு என்ன கஷ்டம் நீ எனக்கு எவ்வளவு வசதி செஞ்சு கொடுத்துருக்க என்ன ஒரு குறை பிள்ளைகளும் இல்ல நீ இல்ல உன்னை பார்க்க முடியாது அவ்வளவுதான் தம்பி என்று அப்பொழுதும் தன்னிடம் உள்ள கஷ்டத்தை வெளிக்காட்டாமல் இருந்தார் வீரசாமி இதை கண்ட முத்து அப்பா நான் தப்பு செஞ்சிட்டேன்ப்பா என்ன மன்னிச்சுக்கோங்கப்பா என்ன மன்னிச்சுக்கோங்கப்பா நான் இப்படி உங்களை எல்லாம் இங்க சேர்த்திருக்க கூடாது என் பொண்டாட்டி சொன்னான்னு சொல்லிட்டு உங்களை இங்க சேர்த்துட்டேன் மன்னிச்சிருங்கப்பா மன்னிச்சிருங்கப்பான்னு சொன்னவுடன் அந்த முதியோர் முத்துவின் பின்னிருந்து மெல்லிதாக சிரித்தார் அதை கண்ட வீரசாமி இது இவர் வேலைதான் என்று அறிந்து கொண்டார் தம்பி உனக்கு எல்லாம் தெரிந்து விட்டதா என்று கேட்க முத்துவும் ஆமாம் அப்பா என்னை மன்னித்து விடுங்கள் என்று கதறினான் பிறகு பொண்டாட்டியிடம் 1008 சமாதானம் சொல்லி அப்பாவை வீட்டுக்கு அழைத்து கொண்டு சென்றான் அங்கு அவன் நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்னான் முதியோர் என்பவர் முத்து போன்றோர் அவர்களை மிதிப்பதும் கையால் வாருவதும் நம்முடையதுதான் அவர்களை நம் முதியோரிடத்தில் சேர்ந்தால் நாமும் நாளை ஒரு தாயோ தந்தையோ தான் நம்மளையும் நம் பிள்ளைகள் சேர்க்கத்தான் செய்வார் நீ யாருக்கு என்ன செய்யறியோ அதான் உனக்கு தேர்வு கிடைக்கும் நீ நாளைக்கு ஒரு அம்மாவோ அப்பாவோ தான் ஆவ அப்போ உன் பிள்ளைங்க உன போய் சேர்க்கும் நீ உன் அப்பாவுக்கு செஞ்ச மாதிரியே யாரும் தயவு செஞ்சு உங்க அப்பாவை அம்மாவை எங்கேயாவது கொண்டு சேர்க்காதீங்க இது என்னோட வேண்டுகோள் நன்றி வணக்கம் நான் இப்போது உங்கள்கிட்ட ஒரு சின்ன கதை சொல்ல வந்தேன் அந்த கதை பேர் பேராசை பெருநஷ்டம் ஒரு ஊர்ல ஒரு காய்கறி விற்கிற வியாபாரி ஒருத்தி இருந்தா அவ பேர் வந்து சரிதா அவ வந்து எப்பவுமே மார்க்கெட்ல போய் காய்கறி வாங்கிட்டு அதை வந்து ஊர்ல வந்து விற்பா அவ வந்து டெய்லியும் அப்படி வித்துட்டு இருந்தா அப்போ ஒரு நாள் மார்க்கெட்ல போய் வெங்காய விலை எவ்வளோன்னு கேட்டா அங்க வந்து வெங்காய விலை ரொம்ப அதிகம் அப்படின்னு